ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான எள்ளு உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 500 கிராம் எள்ளை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ தான் அதில் இருக்க சின்ன சின்ன கல் தூசி எல்லாமே தனியாக வரும். இப்போ இதை ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா பரவலாக பரப்பிட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு ட்ரை பண்ணிக்கலாம். இதில் இருக்க தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகிடும். இதில் இருக்க தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆன பிறகு ஒரு கடாயில் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எள்ளு எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எள்ளு வெடிக்கிற சத்தம் கேட்குற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் பச்சை வாசனை அடிக்காமல் நல்லா இருக்கும். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்ச அப்புறம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி அரைச்சிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது நம்ம வெல்லம்பாகுக்கு ரெடி பண்ணிக்கலாம். 500 கிராம் எள்ளுக்கு 500 கிராம் வெல்லம் கரெக்டாக இருக்கும். இதில் தண்ணி சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம பாகை ரெடி பண்ணிக்கலாம். எள்ளில் ப்ரோட்டீன், ஜிங்க், அயன் சக்தி எல்லாமே இருக்கிறதுனால சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். இது நம்ம எலும்புகளுக்கும் ஸ்ட்ரென்த் கொடுக்கும், முடி உதிர்வையும் நல்லா கட்டுப்படுத்தும். வெல்லம் நல்லா கொதிச்சு நம்மளுக்கு பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை இறக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச எள்ளில் 1/2 டேபிள்ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். வெல்லம்பாகு லேசாக சூடு ஆறினதும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன கரண்டி வச்சு ஒரே அடியாக பாகு சேர்த்துக்கிட்டால் எள்ளு கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பாகு சேர்த்து ஒரு சின்ன கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆஸ்துமா இருக்கவங்க டெய்லியுமே ஒரு எள்ளுருண்டை சாப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு இருக்க ப்ரீத்திங் ட்ரபிள்ஸ் எல்லாமே குறைஞ்சிட்டு வரும். எள்ளில் ப்ரோட்டீன் சக்தி அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லியும் 1 இல்லைனா 2 சாப்பிட்டு வந்தால் நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். எள்ளில் கொஞ்சம் கொஞ்சமாக பாகு சேர்த்துக்கிட்டதுனால கொஞ்சம் கெட்டிப்பாக தான் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிக்கிறப்ப கையில் கொஞ்சம் நெய் இல்லைனா எண்ணெய் சேர்த்துட்டு உருண்டை பிடிச்சா இன்னும் உருண்டை நல்லா வரும். அதே மாதிரி சாப்பிடும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும். அசைவம் சாப்பிடாதவங்க அதே மாதிரி அசைவத்தை கைவிட்டவங்க எள்ளுருண்டைகளை சாப்பிட்டு வரலாம். ஏன்னா அசைவத்துக்கு ஈக்குவலாக எள்ளுருண்டைக்கும் நல்ல சக்தி இருக்குது. டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான எள்ளுருண்டை சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் அடுத்தடுத்து என்ன வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.